மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். நான் உங்கள் ராம்ஜி. இன்றைய நல்ல நேரம் நிகழ்ச்சியில் தீய சக்திகளால் பாதிக்கப்படுபவர்கள் அதிலிருந்து எப்படி வெளிவருதுங்கிறத பார்க்க போறோம். உக்ர தெய்வங்கள் என்று கருதப்படும் மதுரை வீரன் காளியம்மன் போன்ற தெய்வங்களை தெற்கு முகமாக வைத்து அதற்கு முன்பு ஒரு தாம்பாளத்தில் குங்குமத்தை கரைச்சு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். முக்கியமான கண்டிஷன், நைட்டெல்லாம் அந்த தீபம் அணையாமல் இருக்க வேண்டும். இப்படி செய்தால் தெய்வம் இரவில் வீட்டில் நடமாட துவங்கிவிடும், கெட்ட சக்திகள் ஒழிந்துவிடும். இது போன்ற பிரச்சனையுடையவர்கள் ஸ்ரீமடத்தில் நடக்கும் வேள்விகளில் பங்கு பெறலாம். நான் சொல்வதை கேட்டு நடந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நம்மோடு இப்போ இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள். சுவாமியை நம்ம சோழ வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகங்களுக்கும் என்ற ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். போல நம்ம ஷோல ரெண்டு செக்மெண்ட், ஒரு அதிர்ஷ்ட காலர், ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு யார் காலர் லைன்ல இருக்காங்கன்னு பார்க்கும். ஏன் உங்களை அதிர்ஷ்ட காலர்னு சொல்றீங்க சாமிஜி? நம்ம ஷோல வர போறது ஒரே ஒரு காலர். இன்னைக்கு ஷோல உங்ககிட்ட பேசுறதே அதிர்ஷ்டமான விஷயம் தானே, அதனால தான் அவங்க அந்த அதிர்ஷ்ட காலர். கேட்டுட்டீங்களா? வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் ஒன்று என்ன பண்றீங்க, உடனே போன் பண்ணுங்க. வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் அறிவழகன். அறிவழகன் சாமிஜி லைன்ல இருக்காரு. சாமிஜி அறிவழகன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அறிவழகன், வணக்கம் வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னையில எங்க வியாசர் பாடி பசங்களா நீங்க? ஓகே. அறிவழகன் மகர ராசி, மகர லக்னம், உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாகம், மூணுல கேது, எட்டுல குரு மாந்தி, பதினொன்னுல ராகு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2014 2032 வரைக்கும் ராகு தசை. ஐயப்பா, அதில் 13 July 2019 2022 வரைக்கும் சனி புக்தி. உங்களுக்கு சனி புக்தி, சனி வந்து பிறந்தநாள்லேயே உங்களுக்கு வந்து உடம்பை பார்க்குறாரு, ப்ளஸ் வந்து லக்னாதிபதி வந்து பிரபலமாக இருக்கார். சூரியன் மறையக்கூடாதே, சூரியனை அப்போ ஒன்று ரெண்டு விஷயம் இருக்கும் தம்பி. ஒன்று உங்களுக்கு அப்பா இல்லாமல் இருக்கும், அல்லது வந்து உங்களுக்கு ஏதாவது உடல் உறுப்புகளில், அதாவது மூளை, கண், ஹிருதயம், மூணு விஷயங்களில் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கும். எங்கே பிரச்சனை இருக்குது? ஆமாம் சொல்லுங்க. இங்கே பிளைண்டா? திருமணமும் வேலையும் தடைபட்டிருக்கும் இல்லையா? பர்மனன்ட் வேலை கிடைக்க மாட்டேங்குது. சரி, கவலைப்படாதீங்க. இது வந்து என்ன பிரச்சனைனா தம்பி, இது வாழ்க்கையில் உங்களுக்கு இதுதான் கடைசி ஜென்மம். இது வந்து இது வரைக்கும் பண்ண எல்லா ஜென்மத்தோட கர்மாவையும் அனுபவிக்க வேண்டிய நேரம் இது. ஸோ அதனால தான் கஷ்டங்களும் துயரங்களுமா வாழ்க்கை போயிட்டு இருக்கு உங்களுக்கு, சரியா? அதனால தான் இப்படி கஷ்டங்களும் துயரங்களும் போயிட்டு இருக்கு. சூரிய பலம் இல்லாதனால தான் ஒளி இல்லாமல் போகுது. நேத்ராதிபதினு சொல்லுவாங்க, சூரியன் நேத்திரகாரகன், கண்ணுக்கு அதிபதி சூரியன். அந்த அவர் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கார். நீங்கள் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் ஒன்று இருக்குது. நீங்கள் இங்கேருந்து ரெடில்ஸ் போனீங்கன்னா, ரெடில்ஸில் வந்து ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, ஞாயிறு கோயில். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே சூரிய பெருமான் வந்து எழுந்தருளியிருப்பார். அவரை நீங்கள் ஒவ்வொரு சண்டேவும் காலையில் போய் பார்க்கணும். சென்னையில் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறேன். ரெடில்ஸில் இருக்குது ஞாயிறு கோயில், அங்கே போகணும். அதே மாதிரி கண்ணு சரினா நீங்கள் என்ன பண்ணால், கையில் நிறைய கோதுமை எடுத்துக்கணும். கோதுமை எடுத்துகிட்டு சிவன் கோயிலுக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அங்கே இருக்கிற
இதெல்லாம் புறாக்களுக்கு நீங்கள் கோதுமை தூவி விடணும். எல்லா சிவன் கோயிலும் புறா கண்டிப்பாக இருக்கும். இந்த புறாக்கள்லாம் பூதகணங்களாம், சிவனுடைய பூதகணங்கள் புறா வடிவில் அங்கே வந்து வசிக்கிறாங்களாம். அதெல்லாம் சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும். சூரியனுடைய காயத்ரி சொல்லுங்கள் டெய்லியும், அதே மாதிரி சூரியனுடைய பாடல்கள் தமிழ் பாடல்கள் நீங்கள் சொல்லுங்கள். காசினி இருளை நிற்கும் கதிரொலியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேலுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி என்று சொல்லுங்கள். ஸ்ரீமடத்திற்கு வாங்க, உங்கள் பேர் வச்சு ஒரு யந்திரம் வச்சு 48 நாள் அதுக்கு ஹோமம் பண்ணி அதுக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணுறோம். டெய்லி புரோக்ஷனம் அந்த கலச தீர்த்தத்தால் உங்கள் கண்ணில் புரோக்ஷனம் பண்ணுறோம். சீக்கிரமே உங்களுக்கு கண்ணு கொடுக்கறதுக்கான டோனர் வந்து சேர்வார். நீங்க டோனருக்காக ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு யாரும் கிடைக்கலையோ, டோனருக்காக கண்ணு தரத்துக்கு டோனருக்காக ட்ரை பண்ணி கிடைக்கலையோ, உண்மையா இல்லையா? ரொம்ப டயர்டா சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு அதுக்கான யோகம் வந்துடுது. அதனாலதான் சொல்றது நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு போன் பண்ணீங்கன்னா அறிவழனுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். கண்ணே கிடைச்சிட போகுது, அப்புறம் என்ன, கவலைப்படாதீங்க. நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நான் உடன் இருக்கையில் அப்படின்னு தைரியமா சொல்வேன். சிறப்பு சுவாமிஜி, அறிவழகன் ஒரு பார்வையற்றவர் ஒருத்தர், நீங்க பேசின பேச்சிலேயே உங்க உருவம் எப்படி இருக்குன்னு அவர் பார்த்தே தெரிஞ்சிருப்பாரு. கூடிய சீக்கிரம் அறிவழகனுக்கு பார்வை வரணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். அடுத்து நம்ம அந்த தாந்திரிக பரிகாரங்களை பத்தி பாக்குறோம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, என்னுடைய பக்தர்கள் என்னுடைய ரசிகர்கள் எப்படின்னு வச்சுங்க, அவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்களுடைய கனவுல அவங்களுடைய கஷ்ட காலத்தில் என்னை நினைக்கும் போது அவங்க கண்ணுக்கு நான் தெரிகிறேன். இது வந்து என்னடா ஒரு ஜோஷிய ப்ரோக்ராமு, ஒரு ஜோதிடர் இப்படிலாம் பேசுகிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் தான் சொல்லுவேன், ஐ எம் மோர் தேன் தட் எனி திங் யூ கேன். நீங்கள் எது வேணால் நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, அதை விட நான் ஒருபடி அதிகமாக இருப்பேன். ஒய் ஐ எம் டெல்லிங் திஸ் மச் கான்ஃபிடன்ஸ், எங்கேருந்து வந்தது உங்களுக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் என்றால், நான் தைரியமாக சொல்லுவேன் ஒன்று, விஷ்ணுமாயாவை நம்புங்க, சுவாமியை நம்புங்க. சுவாமி கடைசி வரைக்கும் கூட இருப்பார். விஷ்ணுமாயாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டிலே விஷ்ணுமாயாவுடைய ஒரே உபாசகர் நான் மட்டும்தான். விஷ்ணுமாயாவை நம்பியவர்கள் கைவிடப்படுவதே இல்லை. நான் எல்லா தாந்திரிக பரிகாரமும் சொல்கிறேன், அட் த சேம் டைம் விஷ்ணுமாயாக்கான பூஜைகளும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்ரீமடத்துக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போன அத்தனை பேருக்கும், போன வாரத்தில் கூட ஒருத்தருக்கு வந்து குழந்தை ஓகே ஆச்சு, அதை எல்லாருக்கும் ஒருத்தர் வீடு பிரச்சனை வந்தாங்க ஓகே ஆச்சு, எத்தனையோ பேர் என்னால் உதாரணமாக சொல்ல முடியும். அதனால் விஷ்ணுமாயாவை நம்பினவர்கள் என்றுமே கைவிடப்படுவதில்லை. ஸ்ரீமடத்துக்கு வாங்க, நான் சொல்கிற அந்த ஸ்பெஷல் தாந்திரிக பூஜை நான் மட்டும்தான் பண்ணுறேன், அதை எங்கிட்ட பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 200% இந்த பிரச்சனைகள் சரியாகும். இன்று நம்ம தாந்திரிக பரிகாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், இப்போ துஷ்ட சக்திகள்லேருந்து விடுபடுவது எப்படிங்கிறது தான் நம்மளோட பிரதானமான கேள்வியாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, அம்பாலோட சிலை வாங்கிட்டு வந்துருக்கேன். அம்பாள் கருமாரி அம்மன் பெஸ்ட்டு, இவ்வளோ பெரிய கருமாரி அம்மன் வாங்கிட்டு வந்துருக்கேன். இவ்வளோ பெரிய திரிசூலம், நல்ல பெரிய திரிசூலம், அதாவது தோலை விட பெருசாக இருக்கணும் அந்த திரிசூலம், அதை வாங்கி வச்சுருங்க. அம்பாலோட தோலில் மார்பலை சாய்ச்சி வச்சுட்டு முன்னாடி வந்து ஒரு குங்குமத்தை கரைச்சி ரத்தம் மாதிரி ஆக்கிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் டெய்லி அம்பாலை நைவேத்தியம் பண்ணி, ஏதாவது ஒரு நெய் போட்ட சாதம், பழம் ஏதாவது நைவேத்தியம் பண்ணுங்கள். பழமாக இருந்தால் சிவப்பு கலர் பழமாக இருக்கணும், பூவாக இருந்தாலும் சிவப்பு கலர் பூவாக இருக்கணும், ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸாக இருக்கணும், ரெட்டிலேயே வச்சுருங்க அம்பாலை. அந்த ரெட்டை பார்த்து பார்த்து அம்பாளுக்கு ரத்தம் மாதிரி ஃபீல் ஆகி கோவம் வந்துடும். கோவம் வந்து நைட் அந்த ஸ்தூலத்தை எடுத்து, அதாவது சின்ன குத்து கத்தி வச்சுருந்தா என்ன பண்ணுவோம், கத்தி எடுத்து குத்துவோம். உழவு பெரிய அருவாளை கையில் கொடுத்தா என்ன பண்ணுவோம், எடுத்து வீசி பார்ப்போம், வீசணும். அந்த மாதிரி அம்பாளை கத்தி அவ்வளோ பெரிய ஸ்தூலத்தை எடுத்துகிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அதனால் வீட்டில் எப்பயுமே தெய்வங்களுக்கு ஆயுதங்கள் வைக்கும்போது தோலுக்கு கீழே முடிஞ்சிடணும், இங்கே முடிஞ்சிடணும் ஆயுதம். முருகப்பெருமானை கூட பாருங்கள், தோலோடு முடிஞ்சிடும் வந்துடும் வேல், தோலுக்கு பெருசாக இங்கே இருக்காது வேல், இங்கே இருந்ததுன்னா ஆபத்து, அப்படி இருந்தால் வீட்டில் மாற்றிக்குவாங்க. ஸோ இப்படி இருந்தால் துஷ்டசக்தி விடுதலை பெறலாம். துஷ்டசக்திகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அடிப்படையான விஷயம் வீட்டில் காளி பூஜை மட்டும்தான். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். வாசலில் எப்பயுமே ரெண்டு எலுமிச்சம்பழம் அறுத்து அதில் வந்து நீங்கள் இது அடிக்கடி மாற்றிட்டே இருங்க. எலுமிச்சம்பழத்தில் அதில் வந்து குங்குமம் தடவி வாசலில் வைங்க. சாயந்தரம் ஆனால் வீடு வாசனையாக இருந்தாலே போதும், பாதி துஷ்டசக்திகள் வராது. துஷ்டசக்திகள் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வேறு என்னெல்லாம் செய்யலாம் என்றால், சொப்ன வராகின்னு ஒரு அம்பாள் இருக்கா, சொப்ன வராகி. இந்த சொப்ன வராகி வந்து நம்மக்கிட்ட வந்து பேச சொல்லணும், அதாவது அம்பாள் நம்ம கனவு வந்து உத்தரவு கொடுப்பா, வீட்டில் என்னெல்லாம் இருக்குது, வீட்டில் கெட்ட சக்திகள் இருந்தால் என்கிட்ட சொல்லுமா என்று சொன்னால், நீங்கள் படுக்கும்போது மம சொப்னவராகிய நமகா, மம சொப்னவராகிய நமகா, டஹ 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 ஸ்வாஹா, டஹ 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 ஸ்வாஹா, மம சொப்னவராகிய நமகா, டக 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 ஸ்வாகா சொல்லிட்டு படுத்திங்கன்னா, வராகி அம்பாள் உங்கள் கனவில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறத பற்றிலாம் சொல்லிக் கொடுப்பாள். ஸோ ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், தினமும் நடக்கும் பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக விஷ்ணுமாய யந்திரம் நான் பண்ணித்தரேன்.
சிறப்பு சுவாமிஜி. எல்லார் வீட்லயும் நல்ல சக்தி இருக்கோ இல்லையா, அந்த துஷ்ட சக்தி கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கு அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்ற விஷயத்த ரொம்ப எளிமையாவே சொன்னீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. நன்றி. மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நானும் தம்பி பிரவீனும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.